நீங்கள் சொன்னீங்க எனக்காக வந்து இங்கே ஒரு விஷயம் கேட்டீங்க, தப்பான் செய்யுங்க, அதை நான் சொல்லியிருந்தேன். உண்மைக்கு மதுரை ஆடியோ லான்ச்சர் நான் வந்து ஒரு யதார்த்தமான விஷயமாக தான் நான் பேசினேன். உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே, நான் எப்போவுமே எந்த ஒரு ஃபங்க்ஷன் பேசினாலும் அதான் மதுரை மீனாட்சியை தொட்டு தான் நான் ஆரம்பிப்பேன். நான் அப்படி தான் இருந்தேன். அன்றைக்கு ஒரு விஷயம் யதார்த்தமாக சொல்லியிருந்தேன், ஒரு 1000 அன்னச்சத்திரம் கட்டுறதை விட என்ன சொல்லியிருந்தேன், அதாவது 1000 அன்னச்சத்திரம் கட்டுறதை விட, 1000 கோவில் கட்டுறதை விட ஏழைக்கு ஒரு சிறந்த கல்வியை கொடுக்கறது இன்னும் சிறப்பான விஷயம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் நான் யார் மனசை புண்படுத்துக்காக சொல்லலை. கோவிலுக்கு எதிரானவே நான் கிடையாது. நான் சாமி கும்பிட்றவன் தான். நான் மீனாட்சி அம்மனோட தீவிர பக்தன். என்னோடய வீட்டு மதுரையில் இருக்க என்னோடய ஹோட்டல்ஸ் எல்லாமே அம்மன் தான் வச்சுருக்கேன். நான் எல்லா ஹோட்டலும் அம்மன் தான் வச்சுருக்கேன். நான் எந்த ஒரு விஷயம் ஆரம்பித்தாலும் நான் வந்து ஆத்தா மீனாட்சியை பேரை சொல்லி தான் நான் ஆரம்பிப்பேன். அன்னைக்கு கூட ஆத்தா பேரை சொல்லி தான் நான் ஆரம்பித்தேன். இப்படிக்கு ஒரு சிறப்பான விஷயம் அப்படின்னு தான் சொன்னேன். அதை சில பேர் அவங்களுக்கு தப்பாக அது புரியப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன், தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. கண்டிப்பாக நான் இப்போ சொல்கிறேன், ரொம்ப தாளிமோடு கேட்டுக்கிறேன், யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம். நான் எந்த கோயிலுக்கு எதிரானவனே கிடையவே கிடையாது. நானும் சாமி புறமாக இருந்தேன். காரணம், நான் படிக்காதவன், எனக்கு படிப்பு கம்மி. நான் படிக்கலைன்றனால நிறைய இடத்துல நான் மனசு உடஞ்சிருந்திருக்கேன். அதனால் அடுத்தடுத்த எல்லாத்துக்கும் படிக்கணும் நல்லா. அன்றைக்கி அவ்வளோ ரசிகர்கள் வந்திருந்தாங்க. அத்தனை பேர் ரசிகர்கள் முன்னாடி இதை சொல்லாமல் வேறு எங்கே போய் நம்ம சொல்ல போகிறோம். அதனால் அந்த படிப்பை வந்து நான் அதுக்காக நான் அப்படி சொன்னதே, இது நான் சொல்கிற மகாகவி பாரதியார் சொன்னது தான். அவர் சொன்னது அந்த கல்வியோட முக்கியத்துவத்தை உணர்த்திட்டு அவர் சொன்னார். அதை உணர்ந்துதான் நானும் சொன்னேன். மற்றபடி நான் வேறு எந்த தவறான உள்நோக்கத்தை எதுவுமே சொல்லலை. நான் எப்பவுமே ஆத்தா மீனாட்சி தீவிர பக்தி. இப்பவும் சொல்கிறேன், எல்லாத்துக்கும் கல்வி வேணும், எல்லாத்துக்கும் கல்வி வேணும். ஆத்தா மதுரை மீனாட்சி அத்தனை பேர்த்துக்கும் கல்வியை கொடுப்பாள். அவள் கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். 50 படம் நடித்த ஒரு பொண்ணுக்கு என்ன தான் அது உண்மை தானுங்க பிறகு ஒரு ஃபஸ்ட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வர்றான். எனக்கெல்லாம் கொஞ்சம் இந்த சக்கரச்சிரும்ப அழகான பொண்ணை ஒரு சின்ன தயக்கம் வந்து தாழ்வு மனப்பா, நம்ம போய் கையை கொடுக்கலாமா வேண்டாமா, வெடுக்குன்னு திரும்பி எதாவது பார்த்துருவாங்களா, ஒரு சின்ன பதட்டம் வந்துக்கிட்டே இருக்கும். எப்படி ஒரு 4 நாள் 5 நாள் ஆகட்டும், அப்புறம் நம்மளே சப்பேட் ஹாய் ஐ எம் சூரி பிகாஸ் காமெடி ஆக்டர்ஸ் அப்படின்னு சாய்கான் நினைப்பேன். நான் பூரா பாம்பே கரை பிள்ளைங்க தான் வருங்க. நம்ம போய் அப்படியே ஃபஸ்ட்டு ஒரு 4 நாள் 5 ஹீரோ டக்குன்னு போய் பேசிடுவாங்க. நம்ம அப்படியே தயங்கி 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 நிற்குங்க. அப்போ டக்குன்னு அந்த காமெடியன்ஸில் திரும்பி பார்க்குறப்ப ஒரு காமெடி நான் தொடர்ற மாதிரி இருக்குங்க. அதுக்கு அப்படியே பார்க்குங்க, தொடலாமா வேணாமான்ட்டு நமக்கே ஒரு மாதிரியாக இருக்கு. அப்படி வந்ததுலேருந்து நீங்கள் பக்கத்தில் தொட்டுக்கோங்க, ஹீரோ இருக்காது, அங்கே தொடுங்க பரவாயில்ல அப்படின்னு ஒரு சின்ன தயக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஃபஸ்ட் நாள் அப்போ இந்த சாங்கிரியம் முத நாள் அது இது ஹலோ சூரியனா, சூரிய சார் எப்படி இருக்கீங்க, கை இருங்க, சூப்பர், உங்கள் படங்களாக பார்ப்பேன், என்னங்க நான் பயந்து போயிட்டேன், என்னடா இது அப்படின்னு சங்கர் சார் பொண்ணுதான் அது அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரியாச்சு. கொஞ்சம் கூட ஒரு அது எப்போ இங்கிலீஷில் சொன்னேன் கை பவர், என்ன பவர் ஏதோ சொன்னீங்களே கை பவர், அது அப்பா ஹைப்பர் பர் 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 அது அந்த ஹைப்பர் பொண்ணுதான் அது 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 வந்து தூளுக்கு கொஞ்சம் கூட ஒரு இதே இல்லை. ஒரு 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 இதுக்கு யார் வந்தாலும் ஹாப்பியாக ஜாலியாக நல்லா பேசிட்டுக்குது. ரொம்ப சீரியஸான ஒரு சீன் போயிட்டு இருக்கும், அப்படி ஒரு எமோஷனல் சீன் போகும். ஓடியா அந்த கிட்ட வந்துடல, சூரி சார் சாட்டர்டேக்கு அப்புறம் ஏன் சண்டே வருது அப்படியே பிரதரை பார்ப்பேன், ஹீரோவை பார்ப்பேன். அவரில் 5 கல்வி நான் நிறையா சொல்லிட்டேன், முடியலை, நீங்கள் எத்தையா சொல்லி விடுங்க. இரு அதிதி, இல்லை சாட்டர்டேக்கு அப்புறம் ஏன் சண்டே வருது தெரியல, ஏன்டா மண்டே அடுத்த நாள் வரும், அதனால சண்டே வந்துருச்சுண்டு. கடவுளே கர்த்தரே காமராசரே என்னையா அது கொடுமையாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ நேரம் போவேன். பிரதர் என்ன பிரதர் புரியல, அந்த ஹீரோ நீ தான் பிரதர், என்ன பிரதர் குழந்தைத்தனமாக இருக்குது, வந்து 2 கேள்வி கழிச்சு போயிருச்சு, 2000 பஞ்சு போட்டு போயிருச்சு காலையில், என்ன பண்ணு தெரியாமல் இருக்கேன், காசு கொடுத்து சாப்பிட்றான்னு என்னான்னு தெரியலையே, பிரியாணி அப்படின்னு ஓடி போச்சு. ஐயோ கடவுளே அப்படின்னு